இந்திய சினிமாவில் தலைசிறந்த இயக்குநர்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய ராஜமௌலிக்கு இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல இயக்குநர்கள் இருந்தாலும் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சங்கர் அப்புறம் ராஜமௌலிங்க ரெண்டு பேரை சொல்லலாம். அதுவே ராஜமௌலி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகுபலி அப்படிங்கிற திரைப்படத்து மூலயமா பிரம்மாண்டத்தோட உச்சக்கட்டத்தை நம்ம கண்ணு மூடி காமிச்சாரு. இன்னொரு பக்கம் நான் ஈ அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு ஈ பழிவாங்கிறத கதையாக வச்சு அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கொடுத்துருந்தாரு. இப்படி இருக்கும்போது இப்ப இந்தியா ஃபுல்லாவே நோய் தொற்று காரணமா எல்லா மக்களும் ஊரடங்கால வீட்டில் இருக்காங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் இந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரபல இயக்குநராக இருக்கக்கூடிய ராஜமௌலி அவர்களும் இந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்த அவராகவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது சம்பந்தமா ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாவே எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஃபீவர் அதிகமாவே இருந்துச்சு. இருந்தாலும் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற பேர்ல என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் நினைச்சது மாதிரியே எங்களுக்கு நோய் தொற்றுல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்குது. ஆனால் இதை நினச்சி நாங்கள் மனசு தோண்டு போகல. இது ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதால டாக்டர் அறிவுறுத்தின் பேரில் எல்லா மாத்திரையும் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் வீட்லேயே நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஒரு போஸ்டாக போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம். எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நாங்கள் அதிகமாக்கிக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் பிளாஸ்மாவை டொனேட் பண்ணுற அளவுக்கு மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பாசிட்டிவாக ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதுவும் இவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படிப்பட்ட நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்க விஷயம் சினிமா பிரபலங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே இப்படி தான் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் சார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நோய் தொற்று ஏற்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இப்போ பூரணமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ராஜமௌலி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஆரம்ப காலம் அப்படிங்கிறதால கொஞ்சம் நாட்களுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்து தான் ஆகணும். இந்த விஷயத்தை அவர் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதுக்கான பரிசோதனைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதால கூறி சீக்கிரம் அவர் குணமாயிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவரோட திரைப்படங்களை ஒர்க் பண்ணவங்களும் இல்லை ஒர்க் பண்ணாத பல சினிமா பிரபலங்களும் ராஜமௌலி அவருக்கு கால் பண்ணி அவரோட உடல்நிலையை பற்றி விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நானி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய நானி அப்புறம் வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய கிச்சா சுதீப் இவங்க ரெண்டு பேருமே ராஜமௌலி சார் அவருக்கு கால் பண்ணி இப்போ உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் குணமாகி நீங்கள் பழையபடி உங்களோட படத்துக்கான வேலையில் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை ராஜமௌலி கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ரசிகர்களுக்கு தைரியத்தை கொடுக்குற மாதிரி ராஜமௌலி சில விஷயங்களை பேசியிருந்தாலும் இது ஒரு கொடூரமான நோய் தொற்று அப்படிங்கிற காரணத்தால் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.